அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் அதிரடி அறிவிப்பு. அரசின் நிதிநிலை மேம்பட்டதும் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். பயனாளிகளை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழ்நாடு அரசின் வருவாய் பற்றாக்குறை குறைகிறது. வரும் நிதியாண்டில் வருவாய் பற்றாக்குறை 3.8% இருக்கும் என தகவல். பெரியார் சிந்தனைகள் அடங்கிய தொகுப்பு 21 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் என அறிவிப்பு. அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக காட்சிகள் நடத்தவும் நிதி ஒதுக்கீடு. பழமை வாய்ந்த கோவில்களை புனரமைக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்கள் பராமரிப்பிற்கு 12 கோடி ரூபாய். ஒரு சீர்திருத்தவாதியின் பாடுடப்பற்றை கொண்ட நிதிநிலை அறிக்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். அடுத்த 25 ஆண்டுகளுக்கான உயர்வை உணர்த்தும் பட்ஜெட் என்றும் பாராட்டு. வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் நாளை தாக்கல். வரும் 24ஆம் தேதியுடன் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடையும் என சபாநாயகர் அறிவிப்பு. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னரே பேச அனுமதி கேட்டு அதிமுகவினர் அமளி. சபாநாயகரின் அறிவுரையையும் ஏற்காமல் அதிமுகவினர் வெளிநடப்பு. செங்கல்பட்டு பாலாற்று மேம்பாலத்தில் சீரமைப்பு பணிகள் நிறைவு. சுமார் 40 நாட்களுக்கு பின் போக்குவரத்து சீரானது. பங்குனி உத்திரத்தை ஒட்டி பழனியில் தேரோட்டம். பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுக்கும் பக்தர்கள். சபரிமலையில் பங்குனி உத்திர விழா தீர்த்தவாரியுடன் நிறைவு. நாளை 10 மணி வரை தரிசனத்துக்கு பக்தர்கள் அனுமதி. கடலூர் அருகே தனியார் ஏடிஎம் இயந்திரத்தில் 7.5 லட்சம் கொள்ளை. ஏடிஎம்மில் பணத்தை நிரப்பிய ஊழியரை கொள்ளையடைத்தது விசாரணையில் அம்பலம். வசந்த காலத்தை வண்ணங்களால் வரவேற்கும் ஹோலி பண்டிகை கோலாகலம். வண்ணப்பொடிகள் மலர்களை தூவி ஆட்டம் பாட்டத்துடன் கரைபுரளும் உற்சாகம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.